தேர்தல் தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் செய்தியாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய பத்திரிகையாளர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன இதனை பத்திரிகையாளர்கள் படம் பிடித்து தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் உண்மை சம்பவங்கள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆளும் பாஜகவை சேர்ந்தவர்களும் அவர்களின் குண்டர்களும் செய்தியாளர்கள் மீது ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய பத்திரிகையாளர்கள் சங்கம் எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் செய்தியாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பரப்புரையை செய்தி சேகரிக்க சென்றபோது செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேபோல் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் தொடர்பான செய்தியை சேகரிக்க சென்ற பெண் செய்தியாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புகார் புறப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை சேகரிக்க செல்லும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உண்மை செய்திகள் நாட்டு மக்களை தங்கு தடையின்றி சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்திய பத்திரிகையாளர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது